ஹாய், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இப்போதைக்கு ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. அது டே பை டே நீங்கள் எந்த நியூஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தான். இதுக்கு ஒரு எண்டே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எண்டு இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தான் எண்டு கிடைக்கும். சரி ஓகே, இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது விருதுநகரில் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி விருதுநகரில் ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறதா கூறி அந்த பொண்ணோட தவறை நடந்துக்கிட்டு அதை வீடியோஸ் எடுத்து அதை வச்சு பார்த்தியப்போனா ஒரு 3 பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பொண்ணோட தவறை நடந்திருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு 4 சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க தவறா நடந்திருக்காங்க. இதுல இன்னொரு ரொம்ப ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த 4 பேருமே திமுக கட்சியை சேர்ந்தவங்க. பிளஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறு நடந்திருக்காங்க. அந்த ஒரு பொண்ணு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போயிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு. அதையுமே என்ன பண்ணாங்கன்னா அந்த எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த அரெஸ்ட் பண்ணாங்க. நம்ம முதலமைச்சருமே என்ன சொன்னாருன்னா இதுக்கு ஒரு கடுமையான ஒன்று தண்டனை கொடுப்போம், கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம், இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 4 சிறுவர்களையுமே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாமீனில் வந்து விடுவிச்சிருக்காங்க. மீதி 4 பேர் ஜெயிலில் இருக்காங்க. இதான் வந்து ஒரு கடுமையான தண்டனை அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த பசங்க தவறு பண்ணாங்க, ஒரு சின்ன குற்றம் கூட இல்லை, அசால்ட்டாக வெளியே வந்துட்டாங்க, ஜாலியாக இன்னும் நிறைய தவறுகள் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடிய பீப்புளுக்கு கண்டிப்பாக ஒரு கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தான் இன்னும் தவறு நடக்காது. இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா நம்மளை தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், நம்மளை யாருமே காப்பாற்ற மாட்டாங்க, நீதித்துறை கூட வந்து காப்பாற்றாது. நீதித்துறை எப்போல்லாம் பார்த்தியப்போ நீதித்துறையாக மாறிடுச்சு. ஏன்னா காசுகள் இருந்தால் என்ன வேணாலுமே நடக்கும். அதையும் தாண்டி காவல்துறை கூட நம்மளை வந்து காப்பாற்றாது, நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும். அதே போல் பெண் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் எதுக்குமே நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வருதோ அது வீட்டில் உங்கள் அப்பா அம்மாட்ட தெளிவாக வந்து ஷேர் பண்ணுங்கள். எதுக்குமே பயப்படாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து பயந்தீங்க அப்படின்னா அதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான குற்றங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டால் மட்டும்தான் முடியும். அதையும் தாண்டி உங்க வீட்டில் இருக்கிறவங்களோட ஓபன் டிரான்ஸ்பரண்டா வந்து இருங்க. ஏன்னா அவங்க என்ன எல்லா விஷயத்தையுமே அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபைனலா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது உங்க வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான், வேற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நீதித்துறை கூட வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படிங்கறது இந்த ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக ஒரு கடுமையான தண்டனை கொடுத்துருக்கணும். அசால்ட்டாக வெளியே விட்டாங்க. கேட்டால் பார்த்தீங்கனா சிறுவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிறுவர்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி கிடையாதான், அறிவு கிடையாதான் என்ன. ஏன்னா அந்தளவுக்கு மூளை கெட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட தவறாக நடந்திருப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக யோசிக்கணும். இந்த மாதிரி யோசிக்காமல் இந்த மாதிரி ஜாமீனில் விட்டால் இனி நிறைய தவறுகள் நடக்கும், நடந்துக்கிட்டு தான் இருக்கும். கண்டிப்பாக இதுக்கான கடுமையான தண்டனைகள் வந்து வேணும். என்னோட கருத்து என்னென்னா இந்த மாதிரி தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் வந்து வரணும். அந்த அளவு கடுமையான தண்டனை இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. எனவே இந்த வீடியோஸ் பற்றின கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்து போய் மீட் பண்ணுவோம். பை.